மகேந்திர குஞ்சமனுடைய வண்டி எடுங்க. போட்ட போட்ட. உழைக்கும் மக்களின் சித்திரவதைக்கு எதிராக இழந்திருந்த களப்போராளி, வீர தியாகி, அடக்குமுறைகளை எதிர்கொண்ட உன்னத தோழர், கொடும் சித்திரவதைகளை எதிர்கொண்டு போராடி உயிர் திறந்த தோழர் தியாகி பழனிசாமியின் பெயரால் எடுத்து வரக்கூடிய நினைவு ஜோதி இதோ இந்த பாதையின் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. டூ வீலர் இருங்க, டூ வீலர் பிடிக்கணும், கொஞ்சம் போட்டு இருங்கண்ணா. அவங்க போட்டு நாம எடுத்துக்கலாம். அதான் வரமாட்டேங்கிறாங்களா, வந்தா தானே எடுக்க முடியும். வாங்க கேமரால பத்து அடி தவிர வந்தா கேமரா பார்க்கணும். கொஞ்சம் நில்லுண்ணா, போட்டு இருண்ணா, வண்டி போட்டு. நான் ஃபுல்லாக டூ வீலர் கவர் பண்ணணும்ல, நீங்க சைடில் பாங்க, சைடில் அண்ணா, லெஃப்டில் வரங்க. நீ அந்த பக்கம் வரங்க, வாங்க போங்க. நீங்க அப்பப்பா டூ வீலர் கவர் ஆகிற மாதிரி இல்லை ஓரம் கட்டி நிப்பாட்டிங்க, சரியா? நான் சொல்லிடுறேன், சரியா? அதுதான் நான் சொல்லுவேன். ஆ பின்னாடி முன்னஞ்சு மணி போய் ஜோதியை கவர் பண்ணிக்கலாம். ஜோதி கார் பண்ணிக்கலாம். ஜோதி முன்னாடி போயிட்டு இதே பூடுவட்டியில் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வண்டியை வந்து அந்த பக்கம் ஓரம் கட்டிருங்க, சரிங்களா? தலையில் அடித்து மயக்கமுட்ட நிலையில் டூ வீலர் எடுக்கும்போது அந்த குழலில் கூட்டம் காவல்துறையிடம் ஒப்படைத்தது. காவல்துறை அழைத்து சென்று மிக கொடூரமாக வார்த்தைகளில் விவரிக்க இயலாத அளவிற்கு ஒவ்வொரு நகமாக புடுங்கி நீலக்கண்ணில் ஊசி ஏற்றி ஒப்புடில் விச ஒன்றை வைத்து வைத்து கட்டி ஒப்புடுக்க மேலே தேங்காய் தொட்டியை வைத்து சூடேற்றி அவங்க போனதுக்கு அப்புறம் சைடு போட்டு சரியா? அப்பதான் கவர் பண்ணிக்கலாம். இருங்க, எல்லா வண்டியும் போட்டு எல்லா வண்டியும் போனதுக்கப்புறம் ரைட்ல ஏறி சைடு போட்டுருங்க, சரிங்களா? அது தெரியாது, போட்டா தெரியாது, போங்க. ஓகே, உனி நீங்கள் சைடு போட்டு போயிடலாம். இந்த வண்டி போனதுக்கப்புறம் கொடிய மேலே சொடுங்கிறாரு. ஆ, உனி சைடு போட்டு போயிருங்க. ஆ, மெதுவா மெதுவா போட்டா. இல்லை இல்லை, நாங்களும் அவுத்து விட்டோம், நாங்களும் அவுத்து விட்டோம். மெதுவா மெதுவா அப்படியே. அப்படியே போங்க. முன்னாடி போங்க. நான் இங்கே வந்திருக்கேண்ணா, பேரணி கவர் பண்ணிட்டு இருக்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, உழைக்கும் மக்களே,
அப்படியே மெதுவா நிறுத்து. அவர் வண்டி காற்பணத்தினால உழைக்கும் மக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில மாநாடு 4 நாட்கள் திருப்பூரில் நடைபெறவிருக்கிறது. மாநாட்டின் முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு தியாகிகளின் பெயரால் எடுத்து வரக்கூடிய நினைவு ஜோதிகள் தமிழகம் முழுவதும் இருந்து வருகிறது. இதே பூலவட்டி கண்டப்பவன் கவுண்டன் புதூரில் பிறந்து கருங்காலிகளை வைத்து தொழிலாளி வர்க்கத்தை மிக கொடூரமாக அடக்குமுறை செய்த காலகட்டங்களில் ஒரு ஏழை விவசாயியின் மகனாக பிறந்து தொழிலாளி வர்க்கத்திற்காக மிக கடுமையாக கருங்காலிகளை எதிர்த்து போராடி வந்த தோழர் தியாகி பழனிசாமி, இதே பூலவட்டியில் அன்றைக்கு நிலச்சுவாந்தராக இருந்த குடும்பத்தால் நயவஞ்சகத்தனமாக அழைத்து வரப்பட்டு உலக்கையால் பின்மண்டையில் அடிக்கப்பட்டு மயங்கி கிடந்த நிலையில் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு இதே ஆசிரமில் இருக்கிறது. அந்த ஆசிரமிலுக்கு காவல்துறையால் எடுத்துச் செல்லப்பட்ட தோழர் தியாகி பழனிசாமியின் நிகம் இருக்கிறது. கால்களிலும் கையிலும் இருக்கிற நகங்கள் ஒவ்வொன்றாக பிடிக்க சித்திரவதை செய்தார்கள். நிகக்கண்ணில் ஊசி ஓட்டினார்கள். ஒவ்வொரு இளம்பாக உடைத்தார்கள். விசவண்டை தொப்பிலே வைத்து கட்டி அதன் மேல் தேங்காய் தொட்டியை வைத்து எரித்தார்கள். அப்படிப்பட்ட பஞ்சமா பாதகம் செய்து அவற்றையெல்லாம் முறியடித்து ஒருபோதும் தொழிலாளி வர்க்கத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன். முன்னாடியே மளிகடை இருக்கு அந்த பக்கம். உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடுகிற கம்யூனிஸ்ட் தோழர்களை ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டேன்.